இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர், லால் பகதூர் சாஸ்திரி, ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், ஐக்கிய குஜராத், தேவகவுடா, பல பேர் பிரதமராக இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பிரதமர், இவ்வளவு வேஷம் போட்ட ஒரு பிரதமரை நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. அவர் என்னென்ன வேஷம் போட்டாருங்கிறத நாம் படம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அந்த படத்தை தயவுசெய்து எல்லாரும் போட்டு காட்டுங்க. கிட்டத்தட்ட 60-70 வகையான தலப்பா, கலர் ஆரஞ்சு கலர் தலப்பா, புளூ கலர் தலப்பா, மஞ்சள் கலர் தலப்பா, சிவப்பு கலர் தலப்பா. இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு வேஷம் போட்ட முதலமைச்சரை, இதே பிரதமரை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, ஜவஹர்லால் நேரு இந்த கோலத்துல யாராவது பார்த்துருக்கீங்களா? ஐயா லால் பகதூர் சாஸ்திரி இந்த மாதிரி வேஷத்துல யாராவது பார்த்துருக்கீங்களா? மன்மோகன் சிங்னு ஒரு பிரதமர் இருந்தாரு, இது மாதிரி வேஷம் போட்டு பார்த்துருக்கீங்களா? எம்புட்டு வேஷம் பாருங்க. இது பூரா எப்படின்னா, இந்த சந்தையில லேகிய விற்பாங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப்பு நல்ல பொருள்களை எல்லாம் அவைப்பாட்டி வித்துக்கிட்டு இருப்பேன். அலே அரிசி விற்கிறோம்னே, மிளகா விற்கிறோம்னே, பச்சை மிளகா விற்கிறோம்னே அப்படின்னு வித்துக்கிட்டு இருப்பேன். இந்த லேகிய விற்கிறேன் பாருங்க, 7 மணிக்கு மேல பெட்ரோல் மார்க் சிலைட்டோட வரையா, கையில என்னை மாதிரி ஒரு மைக் வச்சுக்கிட்டு எப்படி விற்பான் பார்த்துருக்கீங்களா? நாகமலை, தோகமலை, நடுவரைக்கு வீரமலை, சுத்தி படர்ந்தமலை, சூதாடு, வெய்யமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடுக்கமலை, இந்த 10 மலைகளையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட 200 பேர் சுத்தி வந்துருவேன். ஐயா என்னமோ வித்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விதெல்லாம் சுதெல்லாம் பார்த்தால் அந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத பழத்திலிருந்து பழத்திலிருந்து சாரலிருந்து உருவாக்கப்பட்ட காலையில சில பேர் வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல போய் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முடங்குவான், திக்குவான், தணருவான், மேட்ரு கீழே வராம டமால் டுமால் டுமீல்னு சவுண்டுகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கான். அடப்புல கிடந்து கஷ்டப்படுவான். நம்ம லேகியத்தை காலையில ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி சாப்பிட்டு ஒரு செம்பு சுடுதண்ணியை பிடிச்சிங்கன்னா பாத்ரூம்ல உட்கார்றதுக்கு முன்னாடியே செட்டியார் சிம்மையில காசம் கொட்டுற மாதிரி சும்மா புரிந்து 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 புரிந்துன்னு 5 நிமிஷத்துல கிளியர் ஆயிடும். அப்படி சக்கர தண்ணியை கலைஞ்சி வித்துட்டு போயிருவேன். 10 ஆண்டுகள் இந்தியாவிலே லேகியம் விற்று மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் செய்யாத ஒரு வேடதாரி யார் என்றால், அவர்தான் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. காரணம், அவர் எந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மேடைக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டார் பாருங்க. ஏ அப்பா, இது வரைக்கும் ஓட்டு கேட்க வந்தவங்க இந்த மாதிரி பெண்டாயி கும்பிடு போட்டதை பார்த்ததே இல்லை. ஒன்னும் இப்படி வணக்கம் போடுவாங்க, இப்படி கை காட்டுவாங்க, அதாவது பெரிய கையை இப்படி தூக்கி கும்பிடுவாங்க. ஆனா தரைக்கு வரைக்கும் தலையை கொண்டு போய் ஒரு கும்பிடு, கூல கும்பிடு போட்டாருன்னா அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, கால் இருக்கு, சீக்கிரம் வாரி விட்டுலாம்னு அர்த்தம். அவருக்கு 4 வருஷம் பஜனை பாடிக்கிட்டு இருந்தாரு பாருங்க. நம்பால் எதிர்கட்சி தலைவர் ஒரு விரல் பழனிச்சாமி, அவருக்கு யாருதான் டயலாக் எழுதி கொடுப்பாங்கன்னு தெரியலையா. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் கும்பிடு பாத்தீங்களா பாருங்க. எல்லாம் போட்டோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், யாராவது நம்ப மாட்டீங்கன்ட்டுதான். மதுரையில எல்லாம் கிளியரா இருக்கணும், ஏன்னா கண்ணகி நீதி கேட்டு அந்த சிலம்ப ஒட்டச்சு இது மாணிக்க பரல்றான்னு காமிச்சு நீதி கேட்ட இடம் இந்த மதுரை. அதனாலதான் இங்க பாருங்க, இப்படி ஒரு கூல கும்பிடு போட்டு இன்னைக்கு ஜனவரி மாசத்துல இருந்து 5 தடவை வந்துட்டாரியா நம்ம ஊருக்கு. திண்டு பேச்சுதான் பயங்கரமா இருக்கான். 4 வருஷம் அவருக்கு பஜனை பாடினவரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். யாருதான் வசனம் எழுதி கொடுக்குறாருன்னு தெரியல. ஒரு விரல்ல அடிச்சா வலிக்குமா ஐயா? சகோதரி எல்லாம் சொல்லுங்க, உங்க புள்ள சேட்டை பண்றான், இங்க வேட இங்க அப்படின்னு அடிச்சா என்னமா பைத்தியம் முடிச்சிருக்கான் உனக்கு? என்ன ஒரு விரல்ல அடிக்கிறானு? இன்னைக்கு விரல்களை எல்லாம் இழந்து ஒற்றை விரலோடு தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்டை விரலாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவை இழந்து விட்டார். நடுவிரலாக இருந்த சின்னம்மா சசிகலாவை இழந்து விட்டார். மோதிர விரலாக இருந்த ஓபிஎஸ்ஐ இழந்து விட்டார். கடைசியாக பாதுகாப்பு கொடுத்த பாஜகவையும் இழந்து விட்டார்.
இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு விரல் தான். அதனாலதான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கேன், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒரு விரல் தான் காது உடையில மண்டைய துறையில சரக்கடிச்சுட்டு ஊறுகாய தொட்டு நக்கலாம். இதை தவிர ஒரு விரல்ல வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அஞ்சு விரல் இருந்தா தான் மாப்பிள்ள கஞ்சி குடிக்க முடியும், அஞ்சு விரல் இருந்தா தான் மம்புட்டி பிடிச்சி வேலை பார்க்க முடியும், அஞ்சு விரல் இருந்தா தான் கடப்பாறை எடுத்து குழி பார்க்க முடியும். எடப்பாடி என்ன, கடப்பாறைய முழுங்கிட்டீங்க, சுக்கு கசாயம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. எங்கள் கழக தலைவர் முதலமைச்சர் தளபதியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. திமுகவை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத பாஜக தலைவர். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இப்படித்தான் வந்து ஒரு அஞ்சு மாடி கட்டடத்துல சிக்கிட்டார். கீழே ஜனங்கள்லாம் ஐயோ எஸ்பி மேல சிக்கிட்டாரியா ஐயா ஐயா ஐயான்னு கத்துறாங்க. கீழே நெருப்பு குடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எஸ்பி அஞ்சு மாடி உயரத்துல நின்று ஐயோ காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடான்னு கத்துறாரு. உடனே ஒரு அஞ்சு போலீஸ்காரங்க, எஸ்பி ஐயா நாங்க காப்பாத்துறோம் உங்களை, ஒரு நெட்டை நாங்க புடிச்சுக்கிட்டு நிக்கிறோம், ஒன் டூ த்ரீ சொன்னோன்னா மேல இருந்து குதிங்க அப்படின்ட்டான். புடிச்சுட்டு நிக்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாம். எஸ்பி ஐயா ஒன் டூ த்ரீ குதிங்க அப்படின்னு எஸ்பி அஞ்சு மாடியில இருந்து குதிக்கிறாங்க. எஸ்பி குதிச்சுட்டு வர்றப்ப எஸ்பிய பார்த்தோன்னா போலீஸ்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்க, நெட்டை விட்டுட்டாங்க. எஸ்பி உளுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்து ஆஸ்பத்திரியில கோமா ஸ்டேஜில் படுத்திருக்காரு. தம்பி உங்க நிலைமை இதுதான், கொள்கையோடு நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அற்புதமான கூட்டணி, அதனுடைய வேட்பாளர் என் அருமை தோழர் சு வெங்கடேசன் வேள்பாரி என்ற ஒரு நாவலை எழுதி இந்திய அரசு கொடுக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்று மதுரை மக்களுக்கு புகழ் சேர்த்த ஒரு எழுத்தாளர் யா என் தோழர் வெங்கடேசன். பாராளுமன்றத்தில் எந்திரிச்சு கேட்கிறார் கேள்வி, சூடத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கீங்க, சாமி கும்பிடுற சூடத்துக்கு வரி போட்டது மோடியினுடைய ஆட்சி, ஆனா கலைஞருடைய ஆட்சியில மக்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் சூடத்திற்கு வரி விலக்கு கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். மக்கள் சாமி கும்பிடுற சூடத்துக்கு வரி விலக்கு கொடுத்த கலைஞர் எப்படி சூடத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட்டு மக்களை சாமி கும்பிட விடாமல் தடுத்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியை பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று கேள்வி கேட்ட ஒரு துணிச்சல் மிக்க தோழர் தான் நாளைய எம்பி இன்றைய எம்பி நம்ம தோழர் வெங்கடேசன். அவருக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வெற்றி பெற்று சென்ற ஆண்டை விட அதிக வாக்கு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற செய்யலாம். காரணம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு சாதனை மட்டும் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் காலையில ஸ்கூல்ல நான் 33 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன், காலையில அசம்பிளி நடக்கும் 9:30 மணிக்கு, நீராறும் கடல் எடுத்த பாட்டோட நடக்கும், தேசிய கீதம் பாடுவாங்க, ஜனகன மனன ஒரு 3 பேர் பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுவான். 50 பயலையும் உள்ள தூக்கி போட்டு தண்ணி தெளிச்சு ஏண்டான்னு கேட்டா காலையில சாப்பிடாம வந்துட்டே சார், பூக்கடையில எங்க அப்பா வேலை பார்க்கிறாரு, வெள்ளோட்ல இருந்து பூவை தூக்கிட்டு வந்து கடையில போட்டுட்டு சாப்பிடாம வந்துட்டே சார். இது மாதிரி எத்தனையோ மாணவர்கள் காலையில் சாப்பிடாமல் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அதை உண்மையான சத்துணவாக மாற்றியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், 2 முட்டைகளை கொடுத்து சத்தான உணவை கொடுத்தார். ஆனால் காலையில் மாணவன் வயிற்றோடு பெருமயிரோடு வரக்கூடாது என்று தெரிந்து காலை சிற்றுண்டி திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகம் செய்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின். இன்று அவர் அமைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெறப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் நரேந்திர மோடி அவர்கள் முக இறுக்கத்துடனும் தூங்காமல் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வர்ற 9ஆம் தேதி 6வது தடவை வரப்போறார். ஐயா நீங்க மதுரையில ஜெய்கிந்தபுரத்துல வாடகை வீடு எடுத்து இங்கேயே தங்கி இருந்தா கூட பாரதிய ஜனதா டெபாசிட் கூட வாங்காதுங்கிறதா உண்மை. 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று
மதச்சார்பற்ற ஒரு தமிழ் இந்திய பிரதமரை என் தலைவர் யார் அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார் என்று சொல்லி எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய என் அருமை தோழர் வெங்கடேசனுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.